எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து வரப்போகின்ற மூணு படங்கள் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கோத் திரைப்படம் ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு நான்கு நாட்கள் இரநூத்தி கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க தேட்டரில் வந்து இப்போதைக்கு ரன் ஆயிட்டு இருக்கிற திரைப்படமாக இருக்குது அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேட்டையின் திரைப்படம் வருது தலைவரோட படம் அதுக்கப்புறம் வந்து நவம்பர் மாதம் நம்மளுடைய கங்குவா திரைப்படம் வருது இந்த மூணு திரைப்படங்கள் மட்டும்தான் ஹை பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்களாக இருந்துச்சு கோ திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய்கள் பட்ஜெட் வந்து எடுக்கப்பட்ட படமாக இருக்கு வேட்டையின் திரைப்படம் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்குனால ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடி ரூபாய் கலை பட்ஜெட் ஓடு எடுக்கப்பட்ட படமாக இருக்கும் கங்குவா திரைப்படம் வந்து முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பட்ஜெட் போடப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ இந்த மூன்று திரைப்படங்கள் தான் ரொம்ப முக்கியமான படங்களாக இருக்குது கோர் திரைப்படம் வந்து இந்த மாதம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூணு வாரங்கள் வரைக்குமே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரன் ஆகிட்டு போயிட்டே இருக்க போதும் அதுக்கப்புறமேட்டு சின்ன படங்கள்லாம் உள்ளே வரும் அந்த எங்கில் போயிடும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வந்து வேட்டையன் திரைப்படம் வருது அந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இது வரைக்குமே படத்தை பற்றி எந்த ஒரு பெரிய ரிவியூலுமே வரல இப்போ தான் மனசில் ஆயுங்கிற ஒரு பாட்டு வந்து லீசாச்சு அந்த பாட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பை பெற்றிருக்குது ஸோ அந்த பாட்டுடைய வைப்பு இதுக்கப்புறம் வரப்போகிற ட்ரெயிலராக இருக்கட்டும் இதுக்கப்புறமேட்டு உள்ளுக்குள்ளே நடிச்சிருக்க எந்த ஒரு ஆர்ட்டிஸ்டுடைய முழு டீட்டெயிலோ இல்லை கதையோட எந்த டீட்டெயிலுமே தெரியாமல் இருக்கிறது வேட்டையின் படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போதைக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஒரு ஆவரேஜாக ஆடியன்ஸ் வந்து ஏற்று ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு படமாக இருந்திட்டாலே வந்து பெரிய ரீச் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஹிந்தி மார்க்கெட்டில் வந்து அந்த நாலு வாரத்தில் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போகிறதுனால ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகல இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது தேட்டர் கிடைக்கிறதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அது எப்படி வந்து லைக்காக வந்து அதை மே மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கணும் கங்குவாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கங்குவா அப்படிங்கிற திரைப்படம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து எடுக்கப்படுற படமாக இருக்குது நிறைய லாங்குவேஜில் வந்து படம் ரிலீஸாக பண்ணுறாங்க ஏன்னா அந்த படத்து மேலே வந்து மிகப்பெரிய நம்பிக்கையோட ஸ்டுடியோ குளியில் வந்துருக்காங்க ஏற்கனவே தங்களான படம் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தாங்க பட் ஆனால் எதிர்பார்த்த மிகப்பெரிய கலெக்ஷனை வந்து தங்களான் படம் வந்து எடுக்க முடியல என்னென்னமோ வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்களும் ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணி பார்த்தாங்க ஆனால் எதிர்பார்த்த அந்த இடத்த நோக்கி வந்து தங்களான படம் வந்து நகர முடியல ஹிந்தியில் ஓரளவுக்கு பேர் வந்துகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்திருக்கே தவிர கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவிற்கு எங்கேயுமே வந்து ப இது பண்ணப்படலை பேசப்படலை பட் ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கங்குவா திரைப்படம் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆடியன்ஸை ஓரளவுக்கு வந்து மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசப்பட்டு இருக்குது இது எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவான எடுத்து நோக்கி நகர்த்த போது கங்குவா திரைப்படத்துக்கு இது எந்த மாதிரியான ஒரு கேட் பாஸாக இருக்க போகுது பெரிய ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க இன்னும் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒன்றரை மாதத்துக்கிட்ட வந்து அவங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம் நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் இது வந்து ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்து ட்ரெயிலருக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது பாடல்கள் பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு அந்த பாட்டுலையும் பெரிய வந்து ஒரு ரீச்சு எதிர்பார்த்த ரீச் வந்து நடக்கலை ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க பண்ணணும் அதாவது எல்லா ஹிந்தி மார்க்கெட்டில் வந்து அதை புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சேர்த்தணும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரியான படங்கள் எடுக்கப்படும் போது வித்தியாசமான முயற்சி தான் பெரிய முயற்சி தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது முயற்சின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் ஆனால் என்ன அதில் இருக்குன்னா அது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்தருக்கு என்னென்னா ஒரு தமிழ் குடி சார்ந்தவங்களை பற்றி படையெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த வனம் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து படையெடுக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது எனக்கு இந்த கப்பற்படை அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ் சினிமாவில் யாருமே அதை பெருசாக காட்டலை அதாவது சோழர்கள் காலத்தில் தான் வந்து அந்த கப்பல் படை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு அதை வந்து இது வரைக்கும் விஷுவலாக எந்த ஒரு பெரக்டர்னு ஒழுங்காக காட்டலை நம்மளுடைய மலேத்திரம் சார் வந்து பொன்னியின் செல்வனில் கூட அந்த கப்பற்படை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் காட்டலை போர் காட்சிகள் வந்து பொன்னியின் செல்வன் பெரிய அளவுக்கு இல்லை ஏன்னா கதையே வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலான கனெக்டான கதை தான் தவிர பொன்னியின் செல்வன் அது வந்து ஒரு போர் சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காட்டுற இடம் கிடையாது ஒருவேளை உடையார் வந்து எடுக்கப்பட்டால் அதில் வேணால் காட்டலாம் வேள்பாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வார் சம்மந்தப்பட்டது அதனால அதில் வேணால் வந்து ஓரளவுக்கு சண்டை காட்சிகள்லாம் காட்டக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஆக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட் திரைப்படம் படம் வந்து இந்த செப்டம்பர் மாதத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுது அக்டோபர் மாதம் வந்து வேட்டையின் படம் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஓவர் பண்ணுது இப்போ இருக்க வைப் அப்படியே கொண்டு போயிட்டு கரெக்டான ஆங்கில இதே மாதிரி ப்ரொமோஷன் மெட்டீரியல் கொண்டு போய்ட்டே இருந்தாங்க அப்படின்னா வேட்டையின் படத்துக்கு பெரிய வெளிச்சம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சவுத் இந்தியாவில் இந்த மலையாள சாங் மூலமாக வந்து கேரளாவில் ஓரளவுக்கு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்பலாம் அதாவது ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிடும் ஆனால் படம் நல்லா இருந்தால் தான் ஓடும் நான் என்ன என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ தான் பில்டப் பண்ணி கொண்டு வந்தாலும் இனிஷியல் ஆடியஸன் மட்டும் தான் உள்ளே கொண்டு வர முடியும் முதல் மூணு நாட்கள் வந்து பய எந்த ஒரு படம் வந்தாலும் கொண்டு வந்துடலாம் பெரிய ஸ்டாருக்கு ஆனால் அதை மீறி வந்து ஓடணும்னா படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற டாக் வரணும் முதல் மூணு நாள் இவ்வளோ வந்துருச்சு அவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்கிறனால மட்டுமே படம் ஓடிடாது அதுக்கு அடுத்து வந்து நாட்கள் வந்து நகரணும் அப்படின்னா படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற டாக் வந்து மக்கள் மத்தியிலேருந்து வரணும் அப்போ மட்டும்தான் பெரிய அளவு ரீச் ஆகும் இதில் வந்து நம்மளுடைய மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான வந்து ஒரு டான்ஸ்லேயும் நம்ம வந்து வேட்டையின் படத்தில் பார்க்குறோம் ஸோ படத்தில் வந்து அவங்க ஒரு மலையாளியாகவே தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது தலைவர் மலையாளியாக இல்லை வந்து மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து மலையாளியான்னு தெரியல அப்போ கேரளாலையும் கதை நகருது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஃபகத் வாசிலுக்கு வந்து ஒரு போர்ஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்துருக்கும் அந்த கேரளாவில் நடக்கிற சீக்வன்ஸுக்காக தான் பகட்வாசிலும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஒரு காமிக்கல் ஆங்கிளில் தான் கொடுத்துருக்கா வந்து சொல்லப்படுது ஸோ கேரளாலையும் ஆந்திராவில் வந்து ராணா மூலமாக வந்து மிகப்பெரிய ஒரு பில்டப் கிடைக்கும் படத்துக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சார் மூலமாக ஒரு பெரிய விசிபிலிட்டி உண்டு வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் வந்துச்சுன்னா படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா வேட்டின் திரைப்படம் வந்து எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான ஒரு இடத்த கூட அடையிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது அதை நோக்கி தான் இப்போதைக்கு நகர்ந்துட்டுருக்குது இருக்குது இப்போதைக்கு நல்ல ஒரு வைபில் இருக்காங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து நல்லபடியாக ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால ஒரு பெரிய வைப்பில் இருக்கிறாங்க இந்த வைப்பை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம் கங்குவாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைம் இருக்குது அப்படிங்கிறனால பெரிய அளவுக்கு வந்து கொண்டு பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக கங்குவா திரைப்படமும் பெரிய ரீச் ஆகுது உண்டான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் அது எந்தளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியல இப்போ பாகுபலி படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணாங்க ஏன்னா உலகத்திலேயே பெரிய போஸ்ட் வந்து பாகுபலி படத்துக்கு வந்து பண்ணாங்க கிட்டத்தட்ட என்னமோ பெரிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு பத்து பதினஞ்சு ஃபுட்பால் கிரவுண்டு சைஸுக்கு வந்து பெரிய போஸ்ட் ஒன்று பண்ணாங்க அது வந்து பெரிய பில்டப் ஆச்சு படத்துக்கு வந்து அது வேல்ட் ரெக்கார்டு வேறு வேல்ட் ரெக்கார்ட் பண்ணனால அது வந்து இப்போ உலக வந்து கவனிக்கப்பட்டுச்சு ஸோ கங்குவா படத்துக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா கூட பரவாயில்ல வெறும் வந்து கங்குவா படத்துக்கு மட்டுமே பண்ணாமல் கேஜிஎஃப் டூ வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிற சமயத்தில் யாஷோட ஃபேஸ் இருக்குல்ல அதை வந்து வச்சு ஒரு பெரிய போஸ்டர் ஒன்று வந்து பண்ணாங்க யாருனா கர்நாடகாவில் வந்து பண்ணாங்க அது பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணணும் டூ பாயிண்ட் கூட சில விஷயங்கள் பண்ணாங்க பலூன் விட்டாங்க கபாலி படம் வந்து ரொம்ப வந்து ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்க்கும்போது கூட ப பபாலி படத்துக்கு கிடைச்ச பில்டப்புங்கிறது பயங்கரமான பில்டப்பு பயங்கரமான ஹைப்பு அந்த ஹைப்பை வந்து உருவாக்குனதே அந்த ஃப்ளைட்டில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற முத முதல்ல இந்தியாவில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா பிடிச்சது தான் ஸோ கங்குவா டீம் வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து பிடிக்கணும் ஸ்டுடியோ கிரீன் வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியாவை பிடிச்சி பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நாட்களுக்குள்ளேயே ஆடியன்ஸ் உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆறுபத்தி அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை படத்தில் வந்து வச்சுருக்கணும் அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பண்ணுனாங்கன்னா அதே நம்ம வீடியோவில் தான் உட்காந்து பேச போகிறோம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து பேச போகிறோம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தோணுது இப்போதைக்கு இந்த மூணு திரைப்படங்கள் மூலமாக ஆடியன்ஸுக்கு ஒரு வித்தியாசமான கதைக்கடங்களில் மூணு படங்களை பார்க்குறோம் கோர் திரைப்படம் வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்காகவே வந்து எடுக்கப்பட்ட படமாக வந்து அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் விட்டு வேட்டையின் திரைப்படம் வந்து தலைவரோட ரசிகர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படமாக அமைய போகுது கங்குவா திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு புது முயற்சியாக எடுக்கப்படுது அந்த புது முயற்சியை வந்து எந்த அளவுக்கு இந்திய லெவல்லையும் உலக அளவில் வந்து கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்துருந்து பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா அவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு தியேட்டரில் வந்து வருகின்ற பெரிய திரைப்படமாக இந்த படம் இருக்குது அந்த படம் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கூட நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் தமிழ் சினிமாவுடைய புதிய முயற்சிக்கு எப்பொழுதுமே நம்ம பாராட்டுகள் கொடுக்குறோம் சிவா அவர்களுடைய வசனங்கள் மேலே தான் எனக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருக்குது மற்றபடி வந்து விஷுவலாக நிறைய வந்து ஹை மூமெண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிருவார் அப்படின்னு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாமே ஆக அடுத்த ரெண்டு மாதங்களுக்கு வரைக்கும் நவம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோலிவுட்டில் இந்த டாக்கு இந்த மூணு படங்களுடைய டாக்கு தான் வந்து இருக்க போது அது வந்து ஓரளவுக்கு சினிமாவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயமா தான் இப்போதைக்கு நம்ம கருதுகிறோம் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்கை தமிழ்நாடு வளர்க்க தமிழ் சினிமா